வணக்கம், வெல்கம் டு நகை நிம்மி ஸ்வீட் கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான செம்மையான ஒரு டேஸ்டியான காம்போ பார்க்க போகிறோம். அவள் தோசைக்கு ஸ்டூ செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டாக ஸ்பாஞ்சியாக ஒரு தோசை எப்படி இருக்குது பார்த்தீங்க? அப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி தோசை, செம்மையாக சாஃப்டாக. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஸ்பாஞ்சு தோசை சொல்லுங்கள், பன் தோசை சொல்லுங்கள். அதுக்கு ஒரு வெஜிடபிள் ஸ்டூவோட அதுக்கு என்ன பண்ணால் பாருங்கள், மூணு பச்சரிசி. நீங்கள் எந்த டம்ளர் நீங்கள் அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் மூணு பச்சரிசி. அதுக்கு பாருங்கள், அந்த ஒரு அளவு டம்ளர் என்ன எடுக்கிறீங்களோ அதில் முக்கால்வாசி உருட்டு, இல்லை முக்கால்வாசிக்கு கொஞ்சம் உருட்டும், முக்கால்வாசி ஃபில் பண்ணுங்கள். உருட்டும் வெந்தயமாக முக்கால்வாசி ஃபில் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா தாராளமாக இருக்கலாம். இது வந்து 100 மில்லி டம்ளர் இது. ஸோ மூணு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் அவல், இந்த எல்லாம் ஊற வச்சுக்கோங்க. அவல் மட்டும் 1 மணி நேரம் முன்னாடி அலம்பிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 hour ஊறினா போதும், அப்படியே சாஃப்டாக பாருங்கள் எப்படி இருக்க ஊறுனா வச்சுக்கோங்க. நல்லா பச்சரிசி எவ்வளோ வேணால் நல்லா டைம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு உளுந்து எல்லாம் வெந்த சேர்த்து ஊற போட்டாச்சு. ஒரு 4 மணி நேரம் மேலே ஊறி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, அதாவது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் அவலை மட்டும் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பருப்பு அரிசி எல்லாம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நல்லா மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி உப்பு போட்டு, அரைக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்க்கலாம், போட்டு அரைச்சி பாருங்கள் விழுது தண்ணியாக தான் இருக்குது, வேணால் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஸ்டூ, ஸ்டூக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டோ, பீன்ஸு, தக்காளி, இதுக்கு நம்ம வெங்காயம், புரக்கோலி எல்லாமே எடுக்கலாம். ஒரு 100 மில்லி துவரம் பருப்பு, அதில் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அலம்பி தண்ணி விட்டாச்சு. நல்லா அலம்பியாச்சு, நல்லா தண்ணி விட்டு இந்த காய்கறிலாம் சேர்த்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இது டைரெக்டாக குக்கரில் இன்றைக்கி சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூழ்க தண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய எது வேணாலும் விருப்பம் தான் சேர்த்துக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். இதுக்கு நல்லா 1 மூடி தேங்காய், அந்த சின்ன குக்கர் அளவுக்கு முக்கால்வாசி வரப்போது, 1 மூடி தேங்காய், நல்ல பெரிய துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், உப்பு, இவ்வளோ தான் நம்ம அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய் நான் குழந்தைகளுக்காக கம்மியாக போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட காரமாக வேணால் இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள். குக்கரில் எல்லாம் அழகாக சாஃப்டாக வெந்துருச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு சாஃப்டாக வேணுமா இருக்குது இல்லையா, வயசானவங்களுக்கு சாஃப்டாக வேணும், சொல்ல குக்கரில் வச்சாச்சு. இப்போ இந்த அரைச்சாச்சு, நைஸாக அரைச்ச நைஸாக அரைச்சிருக்கோம் விழுது. கொஞ்சம் இளம் தேங்காய் தான் நைஸாக அரைக்க சௌகரியமாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி விட்டு எல்லாம் அலம்பி கரைச்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நீங்கள் மிக்ஸி அரைக்கும் போது உப்பு போட்டாலும் சரி, இப்போ நீங்கள் உப்பு சேர்த்தாலும் சரி, இப்போ எல்லாம் கரைச்சி நமக்கு அப்படி தண்ணியாக வேணும்னா நல்லா தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னால் குறைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம விருப்பம் தான் இது. பாருங்கள், அவ்வளோ. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் இந்த அளவு பார்த்துக்கோங்க, இந்த குக்கர் அளவு, இந்த அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். இதுக்கு நீங்கள் காலிஃப்ளவர், ஆனியன், ப்ரொக்கோலி, உங்கள் சாய்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எது வேணால் சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இப்போ கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை போட்டு தாளிக்க வேண்டியதான். ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேங்காய் நிறையா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும், காரமாக தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக. இந்த அவல் தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஆப்பத்துக்கும் இது தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு தழை சேர்த்துட்டு தாளிக்க வேண்டியதான். ரெடி ஆகிட்டு ஸ்டூ. இப்போ சூப்பரான கோமா கொடுத்துருக்கேன், செய்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம தோசை, இந்த தோசை பாருங்கள், மாவு புளிச்சிருச்சு, நல்லா புளிச்சு அப்படியே நிறையா இருக்கு மாவு. பார்க்க அப்படி தண்ணியாக இருந்தாலும் அப்படியே ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக தோசை வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, வயசானவங்களுக்கு, எல்லாருக்குமே டேஸ்டியாக. பாருங்கள், அவ்வளோதான். இதை தேய்க்க வேண்டாம், பெருசாக தேய்க்காமல் ஊத்தப்பம் மாதிரி போட்டு எண்ணெய் விட்டு மூடி வச்சிங்கன்னா ஒன் சைடு தான் அப்படியே அப்படியே ஸ்பாஞ்சியாக வந்துடும் தோசை, திருப்பி போட தேவையில்லை. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு தோசை, ஃப்ளஃபியாக இருக்குது, அப்படியே ஸ்பாஞ்சியாக, அப்படியே பன்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. செம்மையான ஒரு சாஃப்டான தோசை ரெடி. ஸ்டூவோட சர்வ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் தோசை கொடுத்துட்ருக்கேன், இது ஒரு வெரைட்டி. நிச்சயமாக இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.